என் உயிரினு மேலான என் தமிழ் சொந்தங்களே அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த காணொளி மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எட்டு கோடி தமிழர்களும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிற இந்த காவல்துறை வந்து ரொம்ப கேவலமான ஒரு துறை அப்படின்னு சொல்கிறாங்க இதை சீரமைப்பு பண்ணுவது காலத்தின் கட்டாயம் நமக்கு எப்படி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அவசியமானது இல்லை அத்தியாவசியமானது அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையை சீரமைப்பு செய்வதும் அவசியமானது இல்லை அத்தியாவசியமானது இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க பாருங்க ஒரு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் நம்பர் எழுபத்தி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எஃப்ஐஆர் அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேக்கா ரெடி பண்ணியிருக்காங்க அன்னைக்கே சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க சிஎஸ்ஆர் நம்பர் நூற்றி இருபத்தேழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபேக் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க பெண்ணாடம் காவல் நிலையம் அதாவது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தின் கீழ் வரக்கூடிய பெண்ணாடம் காவல் நிலையத்தில் சப்இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய காமிலா பானு அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லேடி இதை ஃபைல் பண்ணுறாங்க இதுக்கு முழுவா ஆதரவு கொடுக்கறது யாருன்னா விருதாஜலம் டிஎஸ்பி ஆர் மோகன் இவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் இந்த வழக்கு பதிவு பண்ணப்படுது ஆனால் இதே நபர்கிட்ட இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பானு காமிலாபானுக்கிட்ட ஒரு மனு கொடுக்கப்பட்டது அத்துமீறி ஆக்கிரமிப்புன்னு அந்த மனு சம்பந்தமாக எந்த விசாரணையும் பண்ணலை அதுக்கப்புறம் விருதாச்சலம் டிஎஸ்பி கிட்ட அதாவது பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு மனு கொடுக்கப்பட்டது அதுலேயும் எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை ஆக்ஷனும் எடுக்கலை பார்த்திங்கன்னா இதே போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு ஒரு வழக்கு சாந்திங்கிறவங்க கொடுத்துருக்காங்க பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைய வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலை இதில் என்ன இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அதாவது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காசு கிடைச்சதுனால காசு வாங்கிக்கிட்டு பொய் வழக்கு போடப்பட்டது ஆனால் ஒரு உண்மையான வழக்கு சிஎஸ்ஆர் நம்பர் நூத்தி எண்பத்தி ரெண்டு ஒன் எயிட்டி டூ பார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இந்த வழக்கை பதிவு பண்ணலை இப்போ என்ன தேதி ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் ஜூலை இதுவரை இன்ன ஜூலை பதினாறு இது வரைக்கும் வரைக்கும் இன்ன ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணல ஆக்ஷன் எடுக்கல இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை ஒரு கேவலமான துறை அப்படிங்கிறது